Good morning, 7th standard students. We are going to see some challenging problems in your book. First, say true or false. The sum of a positive integer and a negative integer is always a positive integer. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரையும் நெகட்டிவ் இன்டிஜரையும் எடுத்து ஆட் பண்ணுறப்ப எப்போதும் பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கோங்க 30, ஒரு நெகட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கோங்க -60, ஆட் பண்ணுங்கள். ரெண்டு ஆப்போசிட் சைன் இல்லையா, நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம், 30 கிடைக்கும். சைன் என்ன? பிக்கர் நம்பரோட சைன், நெகட்டிவ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? False. Question number 2. The sum of two integers can never be 0. ரெண்டு இன்டிஜர்ஸ் எடுத்து ஆட் பண்ணால் அதோட சம் ஜீரோவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ரெண்டு இன்டிஜர்ஸ்ன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. -2 இஸ் அன் இன்டிஜர், +2 இஸ் அன் இன்டிஜர். ஆட் பண்ணுங்கள், -2வையும் +2வையும் ஆட் பண்ணான்னு கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும். கேன் நெவர் பி ஜீரோ அப்படிங்கிறது ஃபால்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 3. த ப்ராடக்ட் ஆஃப் டூ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கோங்க, -2 × -1. மல்டிப்ளை பண்ணுங்க, -(-)+2. ஸோ இது என்ன? ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 4. த கோஷன்ட் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் ஹேவிங் ஆப்போசிட் சைன் இஸ் அ நெகட்டிவ் இன்டிஜர். நம்மக்கிட்ட ரெண்டு இன்டிஜர்ஸ் இருக்குது, 2 - 2, சரிங்களா. இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட் சைன். இதுக்கு கோஷன் கண்டுபிடிங்க, அதாவது டிவைட் பண்ணுங்கள், 2 - -2. 1 - 2 - 1 - 2 - 2. ஸோ -1, இட் இஸ் அ நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ இட் இஸ் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 5. த ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர் இஸ் -1. பாருங்கள், இன்டிஜர்ஸ் பாருங்கள், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் ஸ்மாலஸ்ட்டு +1. நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பாருங்கள், இடது பக்கம் போக போக இதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். -1 விட -2 சின்னது, அதை விட -3 சின்னது, இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படின்னா -1ங்கிறது ஸ்மாலஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர் இல்லை, கிரேட்டஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 14. An integer divided by 7 gives a quotient -3. What is that integer? நாம் அந்த இன்டிஜரை xன்னு எடுத்துக்குவோம். Let the integer be x. Then, xை 7ஆல் divide பண்ணும்போது -3யை நமக்கு கொடுத்துச்சு. x வேண்டான செய்யணும், 7ஐ கொண்டு இங்கே இன்டூ பண்ணிக்கணும். x equal to -3 × 7. That is equal to -21. -21 - 7 divide பண்ணுங்க, மைனஸ் அப்படியே இருக்கும், 3 × 7 = 21. ஓகேங்களா. க்வெஸ்சன் நம்பர் 15. ரீப்ளேஸ் த க்வெஸ்டின் மார்க் வித் அ சூட்டபிள் இன்டிஜர் இன் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல சூட்டபிளாக என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே 72 இருந்திருக்கு. -5 - what = 72. அதாவது இங்கே இருக்க 72 தான் இங்கே இருக்குது. இங்கே ஒரு -5 கொண்டு ஆட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? எந்த சேஞ்சும் 72 வரக்கூடாது அப்படின்னா இங்கே ஆட் பண்ண -5 இங்கே சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க் இடத்துல என்ன இருந்திருக்கும்? -5 தான் இருந்திருக்கும். இங்கே -5 ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கே -5 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 16. கேன் யூ கிவ் 5 pairs ஆஃப் சிங்கிள் டிஜிட் இன்டிஜர்ஸ் whose sum is 0. 5 pair of single digit integers நீங்கள் கொடுப்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், -1 + 1 ஜீரோ இல்லையா, -2 + 2 ஜீரோ, -3 + 3 ஜீரோ, -4 + 4 ஜீரோ, -5 + 5 ஜீரோ. ஸோ நம்ம 5 pairs ஆஃப் சிங்கிள் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை சம் பண்ணுறப்ப நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு. இதே மாதிரி வித்தியாசமான pairs-ஐ நீங்கள் கொடுக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 17. இஃப் பி ஈக்குவல் டு -15 அண்ட் கியூ ஈக்குவல் டு 5, ஃபைண்ட் p - q டிவைடட் பை p+q. p - q டிவைடட் பை p+q ஈக்குவல் டு p என்ன? -15 - q. க்யூ என்ன? 5 டிவைடட் பை p+q. -15 + 5 இல்லையா.
minus 15 minus 5 ரெண்டுமே minus னா add பண்ணிக்கங்க minus 20 கீழ opposite sign லையா so subtract பண்ணுங்க 10 minus 0 0 cancel பண்ணிருங்க minus minus plus ஆயிரும் which is equal to 2 question number 18 if the letters in the alphabets A to M represent numbers from 1 to 13. அப்படினா Aங்கிறது 1, Mங்கிறது 13. இடையில இருக்கிற நம்பருக்குலாம் corresponding ஆன நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. And N represents 0. Nங்கிறது 0 represent பண்ணுது. And letters O to Z corresponds to minus 1 to minus 12. Oங்கிறது minus 1, Zங்கிறது minus 12. இடையில இருக்க லெட்டர்ஸ்க்குலாம் corresponding numbers கொடுத்துக்கணும். Find the sum of integers. For the names given below. கீழ கொடுத்திருக்க நேம்ஸ்க்கெல்லாம் sum of integers என்னன்னு கேட்டிருக்காங்க. For example, மேத்துக்கு அவங்க போட்டிருக்காங்க. Mங்கிறது 13, Aங்கிறது 1. Tக்கும் Hக்கும் அந்த நம்பர் லைன் போட்டு அதுல இருந்து வேல்யூ போட்டிருக்காங்க. போட்டு ஆட் பண்ணி 16 கிடைச்சிருக்கு. இதே போல நீங்க முதல்ல உங்க பேருக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Your name. யுவர் நேமோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் லைன் போட்டுக்குங்க. இதுக்கு பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி நாம் போட்டுக்கிட்ட நம்பர் லைன் இது. ஜீரோங்கிறது என் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜீரோ என். அதுக்கு பிறகு 1லேருந்து 13 வரைக்கும் ஏலேருந்து எம் வரைக்கும் போட்டுக்கணும். மைனஸ் 1லேருந்து மைனஸ் 12 வரைக்கும் நாம் என்ன போட்டுக்கணும் அப்படின்னா ஓலேருந்து போட்டுக்கணும். இது ஓபிக்யூ ஆரம்பித்து இசட் வரைக்கும் போட்டுக்கணும். யுவர் நேம், சப்போஸ் மை நேம் அபினவ்னு வச்சுக்கோங்களேன். ஏபிஐ என்ஏ என்ஏ வி அப்படின்னா ஏங்கிறது என்ன 1 ப்ளஸ் பி, பிங்கிறது 2, ஐ ஐ என்ன 9, என் என்ன எனக்கு தான் 0 இல்லையா 0, வி வி என்ன மைனஸ் 8 ஆட் பண்ணனா 3, 12 12ல 8 சப்ட்ராக்ட் பண்ணிடுவேன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் 4. ஸோ மை நேம் இஸ் 4. அடுத்து சக்ஸஸ், இது ஃபஸ்ட் கொஸ்டின், நீங்கள் உங்கள் நேமுக்கு எழுதணும்னு. செகண்ட் கொஸ்டின் சக்ஸஸ், SUCCESS சொல்லுங்கள். எஸ் எஸ்ங்கிறதுக்கு என்ன மைனஸ் 5 ப்ளஸ் யூ, யூங்கிறது என்ன மைனஸ் 7 ப்ளஸ் சிசி, ரெண்டு சி 3 ப்ளஸ் 3. அடுத்து இ, இக்கு என்ன ப்ளஸ் 5, ரெண்டு எஸ் எஸ்ஸுக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க மைனஸ் 5. ஸோ இங்கே மைனஸ் 5 ப்ளஸ் மைனஸ் 5. மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, மைனஸ் 15 மைனஸ் 22 ப்ளஸ் ப்ளஸ் ஆட் பண்ணுங்க 3, 6, 11 11 இல்லையா மைனஸ் 22 ப்ளஸ் 11. ஆப்போசிட் சைன்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 11, பிகர் நம்பர் 22, அதோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 11. க்வெஸ்சன் நம்பர் 19, ஃப்ரம் அ வாட்டர் டேங்க் 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ்ட் எவ்ரிடே. ஒரு நாளைக்கு 100 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 10 டேஸ் தேர் இஸ் 2000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க். 10 டேஸ் கழிச்சு 2000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த டேங்கில் இருந்துச்சு. ஹவு மச் வாட்டர் வாஸ் தேர் இன் த டேங்க் பிஃபோர் 10 டேஸ். 10 டேஸ் முன்னாடி அந்த டேங்கில் என்ன வாட்டர் இருந்துச்சு ஆன்சர் எழுதுவோம். வாட்டர் யூஸ்டு பெர் டே, பெர் டே எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணாங்க சொல்லுங்கள். 100 லிட்டர்ஸ் இல்லையா. இதே மாதிரி எத்தனை டேஸ் யூஸ் பண்ணாங்க, 10 டேஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 10 டேஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, 100 இன்டு 10 ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்வெஸ்சன் என்ன, பிஃபோர் 10 டேஸ் இப்போ எவ்வளோ வாட்டர் இருக்குது, ப்ரெசன்ட் வாட்டர், ப்ரெசன்ட் லெவல் ஆஃப் வாட்டர் 2000 லிட்டர்ஸ். அப்படின்னா 10 டேஸை வாட்டர் யூஸ் பண்ணியாச்சு, பிஃபோர் 10 டேஸ் எவ்வளோ வாட்டர் இருந்திருக்கும். பிஃபோர் 10 டேஸ் வாட்டர் ஈக்குவல் டு இந்த 2000 கூட யூஸ் பண்ண 1000 ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. பண்ணால் என்ன கிடைக்கும், 2000 ப்ளஸ் 1000 3000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த டேங்கில் இருந்திருக்கும். அ டாக் இஸ் கிளைம்பிங் டவுன் அப்படின்னா கீழே இறங்கிட்டு இருக்கு இன்டூ அ வெல்.
ஒரு கிணத்துல ஒரு டாக் கீழே குதிச்சுக்கிட்டு இருக்குது. டு ட்ரிங்க் வாட்டர், வாட்டர் குடிக்க போகுது. இன் ஈச் ஸ்டெப்பு இட் கோஸ் டவுன் ஃபோர் ஸ்டெப்ஸ். அது ஒரு ஸ்டெப்பு வச்சா என்னவாகுமா, ஒரு ஜம்ப் பண்ணிச்சுன்னா நாலு ஸ்டெப் இறங்கிடும். த வாட்டர் லெவல் இஸ் இன் 20th ஸ்டெப்பு, 20வது படியில் தான் தண்ணி இருக்குது. ஓகேங்களா, ஹவு மெனி ஜம்ப்ஸ் டஸ் த டாக் டேக் டு ரீச் த வாட்டர் லெவல்? என்ன பண்ணணும்னு நாம் இதை டிவைட் பண்ணணும் இல்லையா. பெர் ஜம்ப் டாக் எவ்வளோ தூரம் இறங்கும்? டாக் டவுன்ஸ் ஃபோர் ஸ்டெப்ஸ், நாலு ஸ்டெப் இறங்கிடும். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது? வாட்டர் எந்த லெவலில் இருக்குது? வாட்டர் லெவல் இப்போ 20th ஸ்டெப்பு, வாட்டர் லெவல் 20th ஸ்டெப்பில் இருக்குது. 20th ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு எத்தனை ஜம்ப் பண்ணணுங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ், எத்தனை ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா 20-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணிடுங்க. எத்தனை 4s are 20? 5 4s are 20 இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஜம்ப்ஸ் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு 5. Question number 21. கண்ணன் ஹாஸ் அ ஃப்ரூட் ஷாப், ஹி செல்ஸ் 1 dozen பனானா அட் அ லாஸ் ஆஃப் ரூபீஸ் 2 each பிகாஸ் இட் மே கெட் ராட்டன் நெக்ஸ்ட் டே, வாட் இஸ் ஹிஸ் லாஸ்? அதாவது ஒரு டசன் பனானாவை விற்றாரு, அதில் ஒரு பனானாவுக்கு 2 ரூபா லாஸ், ஓகேங்களா. ஏன் அப்படி 2 ரூபா லாஸில் விற்றாருன்னா மறுநாள் அது கெட்டு போயிடுங்கிறதுனால அவர் விற்றாரு. க்வெஸ்சன் வந்து வாட் இஸ் ஹிஸ் லாஸ், அவரோட லாஸ் என்ன? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு டசன் பனானானா எவ்வளோ? ஒரு டசன் பனானானா எவ்வளோ? 12. லாஸ் பெர் பனானா, ஒரு பனானாவுக்கு என்ன லாஸ்? ரூபீஸ் 2. அப்படின்னா லாஸ் ஃபார் 12 bananas. 12 bananasக்கு லாஸ் எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? 2-ஐ 12-ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா ரூபீஸ் 24. அவருக்கு என்ன லாஸ்? 24 ரூபி லாஸ். Question number 22. ஹேஸ் சப்மரைன் வாஸ் சிச்சுவேட்டட் அட் 650 feet பிலோ த சீ லெவல், இட் டசன்ஸ் 200 feet, இன்னும் கீழே போகுது, 200 feet கீழே போகுது. க்வெஸ்சன் என்ன? வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன்? ஸோ சப்மரைன், இது வந்து சீ லெவல்னு வச்சுக்கோங்க, சப்மரைன் சீ லெவலுக்கு கீழே 650 feet இருக்குது. அப்படின்னா அதை நம்ம மைனஸில் போடுவோம் இல்லையா. அதுக்கு பிறகு அங்கேருந்து அது என்ன பண்ணுது? இன்னும் ஒரு 200 feet கீழே போகுது, 200 feet டவுனில் போகுது. இங்கே இருக்குது சப்மரைன் இப்போ. அப்படின்னா இதையும் மைனஸில் தான் போடுவோம் இல்லையா. ஸோ நியூ பொசிஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ரெண்டையுமே ஆட் பண்ணணும். நியூ பொசிஷன் ஆஃப் சப்மரைன், நியூ பொசிஷன் ஆஃப் சப்மரைன் ஈக்குவல் டு -650 + -200. ஆட் பண்ணுங்கள், 200-ஐயும் 650-ஐயும் ஆட் பண்ணால் 850 மைனஸ் போடணும் இல்லையா. ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குன்னா ஆட் பண்ணி மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? பிலோ சி லெவல் மைனஸ்னா அதுதானே மீனிங். பிலோ சி லெவல் 850 feet சப்மரைன் இருக்குது. Question number 23. இன் அ மேஜிக் ஸ்கொயர் கிவன் பிலோ, ஈச் ரோ காலம் அண்ட் டயக்னல் ஷுட் ஹாவ் த சேம் சம், ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். இது பாருங்கள், இதில் இந்த காலமில் ஒய் இருக்குது, இந்த காலமில் எக்ஸ் ஒய் எதுவுமே இல்லை, இதில் எக்ஸும் இசட்டும் இருக்குது. க்வெஸ்சனில் சொல்லியிருக்காங்க எல்லா காலமும் ஆட் பண்ணால் சேம் சம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், இந்த காலம் ஆட் பண்ணுங்கள், -10 - -3 - -13, அதில் 4 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -9. இதை வச்சுக்கிட்டு தான் நாம் எக்ஸு ஒய் இசட் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலம்லாம் ஆட் பண்ணாலும் சேம் சம் தான், ரோஸ் ஆட் பண்ணாலும் சேம் சம் தான் சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணுவோமாங்க, ஃபஸ்ட்டு காலம் இதுக்கு ரோம் லெட்டர் 1 போட்டுக்கோங்களேன், இது 2 இது 3. இப்போ நான் ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணுறேன், 1 + y + -6 ஈக்குவல் டு செகண்ட் காலம், செகண்ட் காலமில் என்ன இருக்குது ஆட் பண்ணால் -9 ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1 - 6 என்ன? -5. y - 5 = -9.
மைனஸ் ஃபைவ்ங்க இருக்குது. இங்கே என்ன இருந்திருந்தா அங்கே மைனஸ் நைன் இருந்திருக்கும், மைனஸ் ஃபோர் இருந்திருக்கணும் இல்லையா. ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன மைனஸ் ஃபோர். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கோமா, அந்த ரோ எடுத்துக்குங்க, ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ ஆட் பண்ணுங்க, ஒன் ப்ளஸ் மைனஸ் டென் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல், இந்த மைனஸ் நைனுக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவல் பண்ணிக்கோங்க, ஒன் மைனஸ் டென் என்ன மைனஸ் நைன், மைனஸ் நைன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன். எந்த நம்பர் கூட மைனஸ் நைன் ஆட் பண்ணால் அதே மைனஸ் நைனே கிடைக்கும், ஜீரோ கூட இல்லையா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இசட் இல்லையா. தேர்ட் ரோ எடுத்துக்குங்க, தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட் பண்ணுங்க, மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு என்ன மைனஸ் நைன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என்ன மைனஸ் டூ ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் நைன். மைனஸ் டூ கூட எதை ஆட் பண்ணால் மைனஸ் நைன் கிடைக்கும், மைனஸ் செவனு இல்லையா. அந்த இடத்துல மைனஸ் செவன் இருந்தால் தான் மைனஸ் செவனே மைனஸ் டூவே ஆட் பண்ணி மைனஸ் நைன் போட்டிருந்துருப்போம். ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுதா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.